பெகன் ரூட்ஸ். நான் ரொம்ப இதோட ரசிகன். நல்லா நல்லா பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள். எங்களுக்கும் உங்களோட வாழ்த்துக்கள் தேவை. அதுக்கு தான் இப்போ பேசுகிறோம். என் பேர் ஈவி கணேஷ் பாபு. ஒரு நடிகரா, ஆட்டோகிராஃப் மொழி, சிவகாசி, ஆனந்தபுரத்து வீடு, கற்று தமிழ், ஈ ஜக்குபாய், இப்படி ஒரு இப்படிப்பட்ட படங்களில் ஒரு நடிகராக என்ன நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. முத முத ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறேன். ஒரு இயக்குநராகன்ற கனவுல தான் நான் இங்கே வந்திருந்தேன். இப்போ வந்து அந்த கனவு நிறைவேறி இருக்கு யமுனா திரைப்படத்தின் மூலம். யமுனா திரைப்படம் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை சொல்லப்போகுது. அடித்தட்டு மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடைக்காத அடித்தட்டு மக்களுக்கு கல்வி, உணவு, மருத்துவம் இந்த மாதிரி அடிப்படை வசதி கிடைக்காத அடித்தட்டு மக்கள்கிட்ட நம்ம அந்த கனவை அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்கள நமக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும்னு ஒரு கும்பல் அலைஞ்சிட்ருக்கு. அந்த கும்பலுக்கும் அந்த மக்களுக்கும் இடையே நடக்கும் ஒரு போர் தான் அந்த போர்க்களம் தான் இந்த யமுனா. இதோட டெக்னீஷியன் சொல்லணும்னா வைரமுத்து சார். 6 பாடல்கள் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி வந்து மணிரத்னம் சாரோட கடல், செல்வராகவனுடைய படம், கமல் சாரோடைய விஸ்வரூபம், இப்படி நிறைய படங்கள், பெரிய படங்கள்லாம், ரெட் ஜெயின் மூவிஸில் ஒரு படம் பண்ணியிருக்க, இப்படி பெரிய படங்கள்லாம் அந்த படங்களுக்கு பாடல்கள்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது யமுனா திரைப்படத்துக்கும் வைரமுத்து சார் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் எடுத்து ஒரு 6 பாடல்களை ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் அடுத்த இந்த பாடல் ரிலீஸ் ஆனோடனே எல்லாருடைய ரிங் டோனும் எல்லாருடைய டவுன்லோட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த யமுனா பாடல்களாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த யமுனா திரைப்படத்தில் ஸ்ரீரம்யா ஹீரோயின். அவங்க வந்து தெலுங்கு படங்கள் நிறையா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. 1940 ஒக்க கிராமம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணி அதுக்கான பெஸ்ட் அவார்டு, பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு, நந்தி அவார்டு, ஆந்திர அரசோட நந்தி அவார்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஹீரோ சத்யா, டேரக்டர் பாலு மகேந்திர சாரோட ஆக்டிங் காலேஜில் அந்த ஆக்டிங் கோர்ஸ் முடித்தவர் சத்யா, அவர் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறார். அது இல்லாமல் ஆடுகளம் நரேன், பசங்க செந்தி, இப்படி நிறையா பாலாசிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நானும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் விரைவில் திரைக்கு வரப்போது இதோட ஆடியோ வந்து உங்களை ரீச் பண்ணப்போது இதோடய படத்தில் பாடல்களையும் இந்த படத்துடைய பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும். என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். நன்றி, வணக்கம். என் பேர் இலக்கியன். யமுனா படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த படத்தில் எனக்கு என்னை அடையாளப்படுத்தி இப்படி ஒரு நல்ல படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் ஈவி கணேஷ் பாபு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், குறிப்பாக ஜெய் கார்த்திக் அவர்களுக்கும். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள். 6 பாடல்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் எல்லா பாடல்களும் சுச்சுவேஷனோடு உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான படம். துள்ளல் இசை, துள்ளல் வடிவம் இடம்பெற்றிருக்கு. அது செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு அருமையான அழுத்தமான கதைக்களம் இருக்குது. அது இயக்குனர் அருமையாக பண்ணியிருக்காரு. அது ஒரு சமூக பார்வையோடு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய கமர்ஷியலாகவும் ஒரு நல்ல தரமான படமாகவும் வெற்றி அடையும் என்பதில் நம்பிக்கை விட்டுருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பங்கெடுத்த எல்லா டெக்னீஷியன்களும், கவிப்பேரரசு வைரமுத்து சார் எல்லா பாடல்களும் எழுதியிருக்காங்க. அவர் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து சார் இந்த பாடல்கள்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் கூட பணியாற்றுவது மிகப்பெரிய கொடுப்பினை. மறுபடியும் லெனின் சார் இருக்காங்க. அப்புறம் கேமரா சிதம்பரம் சார், எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. விரைவில் வந்து இசை வெளியீட்டு விழா நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு படம் ஆடியோ ரிலீஸுக்கு முன்பே நடக்கும் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு இவ்வளவு திரளாக பத்திரிகையாளர் வந்திருப்பது, 22 வீடியோ கேமராஸ் நான் எண்ணினேன். ஒருவேளை அது இந்த குடும்பத்தில், இந்த குடும்பம் என்னும் பொழுது இந்த பத்திரிகையாளர் மீடியா குடும்பத்திலிருந்து இயக்குனர் வந்ததாலோ என்னமோ தெரியவில்லை, இவ்வளவு கும்பலாக வந்திருக்கிறீர்கள், சந்தோஷம். படத்திற்கு தேவையான விளம்பரம் இன்றே ஆரம்பித்து விடும் என்று நினைக்கிறேன். இந்த படத்தின் பத்திரிகையாளர் விழாவுக்கு என்னை வரும்படி அழைத்த பொழுது என்னுடைய மாணவன் மாரியப்பன், நான் கொஞ்சம் தயக்கப்பட்டேன். சாதாரணமாக பத்திரிகையாளர் விழாக்களுக்கு நான் போவதை தவிர்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இருக்கும் சமயங்களில் தவிர்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த விழாவில் நான் கலந்து கொள்வது என்று தீர்மானம் செய்து கொண்டேன். காரணம், என்னுடைய திரைப்பட பள்ளியில் பயின்ற மாணவன் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கிறான். அதோடு என்னுடைய படத்தில் நடிப்பு பயிற்சி துறையின் ஆசிரியராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் வினோதினி அவர்கள் இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள்.
அதை அதுக்கும் மேற்பட்டு என்னுடைய இரண்டு மாணவர்கள் இதில் உதவி இயக்குநர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாரியப்பன் அண்ட் நரேன் அண்டு அதற்கு மேல் இந்த படத்துடைய இயக்குனர் அவர் ஒரு கவிஞர் அவருடைய கவிதை புத்தகம் ஒன்று எனக்கு கொடுத்து போனார் அந்த கவிதை புத்தகத்தில் இரண்டரை கவிதைகளை படித்து பார்த்தேன் அவருடைய சிந்தனை வட்டம் அவருடைய தமிழ் ஆளுமை என்னை கவர்ந்தது அவர் பத்திரிகை உலையிலிருந்து வந்தவர் என்று அடையும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது பல வருடங்கள் காத்திருந்து இந்த டைரக்ஷன் துறைக்கு ஒரு வரியோடு வந்திருக்கிறார் அவர் நினைத்த மாதிரி இந்த படம் வெற்றி பெற்று அவருக்கு பெயரையும் புகழையும் திருப்தியையும் தர வேண்டும் என்று நான் வணங்கும் இறைசக்தியை வேண்டிக் கொள்கிறேன்.